ஸ்ரீ குருபியோக எல்லோருக்கும் நமஸ்காரம். நாட்டியத்தில் சம்பந்த தேவாரம் என்னும் தலைப்பின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பளித்த பிரயத்தனம் அமைப்பிற்கும் இதற்கான பாடல்களை தேர்வு செய்து கொடுத்த எனது ஆசான் டாக்டர் ரகுராமன் அவர்களுக்கும், இதற்கு இசை அமைத்து கொடுத்த டாக்டர் வானதி ரகுராமன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தியையும் நடனத்தையும் வேறு வேறாக பிரிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடனம் தன்னை மாற்றத்துக்கு உட்படுத்தி தன்னை புதுப்பித்துக் கொண்டதால் சங்ககாலம் பக்தி காலம் கடந்து இன்றும் மேடைகளில் புதுப்பொலிவோடு இருந்து வருகிறது. பக்தி இலக்கிய காலத்தில் தேவார பாடல்களை பாடியும் ஆடியும் அபிநயித்தும் வந்துள்ளனர். கால மாற்றத்தால் வழக்கொழிந்து இன்று ஓதுவார்களால் மட்டும் பாடப்பட்டு வருகிறது. நடன கச்சேரிகளில் ஒன்று இரண்டு பாடல்கள் ஆடப்பட்டும் வருகின்றது. திருஞான சம்பந்தரின் பதிகங்களை கொண்டு சில நடன உருப்படிகளை உருவாக்கி அதனை மேடையேற்றம் செய்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆடலில் முடிந்த ஆடல் மகளிர் தேரிய மகளிர் என்று அழைக்கப்படுவர். ஆடல் அரங்கேற்றத்தின் போது நன்மை உண்டாகவும் தீமை நீங்கவும் வேண்டி இவர்கள் வாரப்பாடல் என்ற தெய்வ பாடலை பாடுவார்கள் என்று கூறப்படுகின்றது. வாரம் என்பது இயலுக்கும் இசைக்கும் பொதுவான செய்யுளாகும். இதனை பலர் சேர்ந்து பாடுவதற்கு ஏற்ற வாரப்பாடல்கள் 63 நாயன்மார்களால் பாடப்பட்டது. இவர்கள் பாடிய வாரப்பாடல்கள் தெய்வம் சுட்டி பாடப்பட்டதால் அவை தேவாரம் என்று அழைக்கப்பட்டது. தே ஆரம் என்றால் மலர்களை இணைத்து மாலையாக சூட்டுவது. இங்கு சொற்களை இணைத்து சொல் மாலையாக சூட்டுவதால் தேவாரம் என்றும் கூறலாம். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்ட தொகுப்பு எனலாம். சில சமயங்களில் ஒன்று கூடியோ ஒன்று குறைந்தோ காணப்படலாம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவர்கள் பாடிய பாடல்கள் தேவாரம் என்னும் பொது சொல்லால் இன்று அழைக்கப்பட்டு வருகிறது. முன்றைய காலத்தில் ஞானசம்பந்தருடைய பாடல்கள் திருக்கடை காப்பு என்றும், அப்பர் பாடல்கள் தேவாரம் என்றும், சுந்தரருடைய பாடல்கள் திருப்பாட்டு என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. இவைகள் அனைத்தும் நம்பியாண்டார் நம்பி அவர்களால் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டது. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தருடையவை. 4, 5, 6 அப்பர் உடையது. 7 திருமுறை சுந்தரருடையது. திருஞான சம்பந்தர் தோணிபுரம் என்று அழைக்கப்படும் இன்றைய சீர்காழியில் பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் சிவபாத ஹிருதயர், தாயார் பெயர் பகவதியார். இவரது 3வது வயதில் சிவகிருபையால் உமையம்மையால் ஞானப்பால் ஊட்டப்பட்டதால் திருப்பதிகங்களை பாடத் துவக்கினார். சம்பந்தர் அவர்கள் 16,000 பதிகங்கள் பாடியதாக கூறப்படுகிறது. அவற்றில் 385 பதிகங்களே நமக்கு கிடைத்துள்ளன. சம்பந்தர் அவர்களின் பாடல்களில் 11வது பாடல் காப்பு பாடல். காப்பு என்றால் ரக்ஷை. இந்த பாட்டை பாடினால் இந்த பலன் கிட்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளதால் திருக்கடை காப்பு என்று அழைக்கப்படுகிறது. திருக்கடை காப்பின் அமைப்பு 1 முதல் 7 பாடல்கள் இறைவன் இறைவி அவர்கள் ஆற்றிய அருள்தன்மை, அவர்களின் பெருமை பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. 8 பாடலில் ராவணன் செய்த பிழையை பெருமான் மன்னித்து அருளியதையும், 9 பாடலில்
திருமால் பிரம்மன் அடிமுடி தேடிய வரலாற்றையும் 10 பாடலில் புறசமய நெறிகளை கடிந்துரைப்பதாக அமைந்துள்ளது. 11 பாடல் காப்பு பாடலாக உள்ளது. திருஞான சம்பந்தரின் முதல் திருமறையில் உள்ள அற்புத திருப்பதிகங்களை தேர்ந்தெடுத்து அவைகளை கொண்டு சில நாட்டிய உருப்படிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஞானப்பால் உண்டது, பொற்றாலம் பெற்றது, உயிலகன் நோய் நீக்கியது, சிறுநோய் நீக்கியது, மதுரை அனல்வாதம், ஆண்பனை பெண்பனையாக்கியது, படிக்காசு பெற்றது, இவைகளை கொண்டு கௌத்வம், சப்தம், வர்ணம், பதம், தில்லானா, காவடி சிந்து ஆகிய உருப்படிகளை உருவாக்கியுள்ளோம். கௌத்துவம். பொதுவாக கௌத்தங்கள் சடங்கு முறை நடனங்களில் ஒன்று. வார்த்தைகளாலும் சந்தங்களாலும் அமைந்தவை. இறைவனின் பண்புகளையும் அவரது தன்மைகளையும் பிரதிபலிக்கின்றது. தேவார பதிகங்களால் உருவாக்கப்பட்ட இந்த கௌத்துவமும் மேற்குறிப்பிட்ட முறையில் சொற்களாலும் சொற்கட்டுகளாலும் இயற்றப்பட்டவை. திருஞான சம்பந்தரின் முதல் பதிகமான தோடுடைய செவியன் என்ற அற்புத திருப்பதிகத்தால் கௌத்துவம் இயற்றப்பட்டுள்ளது. முதல் பதிகம் தோணிபுரத்து இறைவனை வர்ணித்தும் அவரின் சிறப்பை பற்றி கூறுவதால் தோடு அணிந்த செவியன் உமையம்மையை இடபாகத்தை கொண்டவன், விடை மீது ஏறியவன், ஒப்பற்ற நிலைவை சூடியவன், வெண்ணிற சாம்பலை தன் உடல் மீது பூசியவன், படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மனால் பூசிக்கும் சிறப்பு வாய்ந்தவன் என்று இறைவனின் சிறப்புகளை கூறும் இந்த பதிகம் கௌத்துவமாக அமைக்கப்பட்டுள்ளது. சப்தம், வர்ணம், பதம், தில்லானா, காவடி சிந்து ஆகிய உருப்படிகளை விரிவாக அடுத்த எபிசோடில் காணலாம்.